நீ பார்க்கலாம், அதாவது இவர்கள் ஓதக்கூடிய அதாவது அவுராது புத்தகம் இருக்கிறது. இந்த சாதுலியா தரிகாவுடைய அவுராது புத்தகத்திலே முதலாவது அதாவது அந்த பேஜை நீங்கள் புரட்டிக்கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு மூணு வாசகங்கள் போடப்பட்டிருக்கும். அதில் ஷாதுலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்க என்று ஒரு வசனம் போடுறாங்க, மன் அராத இஸ்ஸத தாரைன் ஃபல்யதுஹுல் ஃபி தரீகத்தினா ஹாதிஹி யௌமன் அவ் யௌமைன். யார் இந்த ஈர் உலகத்தினுடைய கண்ணியத்தை, இந்த உலகம் மறு உலகத்துடைய கண்ணியத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களுடைய தரீக்கத்திலே ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நுழைந்து பார்க்கட்டும். அப்ப இவங்க அழைப்பு விடுக்கிறதே தீருக்கல்ல, எங்களுடைய தரிக்கத்துக்குள்ள வாங்க. சாதுரியா தரிக்கத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஈர உலகடைய கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார். யார் சொன்னது இது? அவருடைய அறிஞர் சாதுரி ராய்மோதா சொன்னது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தன்னுடைய சமூகத்தை எல்லாம் கூட்டுறாங்க. புகாரியில பதியப்பட்ட ஹதீஸ் 4771 இலக்கத்திலே பதியப்பட்ட ஹதீஸ், வஅந்தர் அஷிரதகல் அக்ரபீன், நபி உங்களுடைய மக்கள் உங்களுடைய உறவினர்களை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற அந்த வசனம் இறங்கின உடனே தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் தன்னுடைய தோழர் அனைவர்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க, அப்து மனாஃபுடைய கூட்டமே, லா உகுனி அன்கும் மின் அல்லாஹி ஷையா, உங்களை நான் அல்லாஹ்விடம் இருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. யா இப்னு அப்பாஸ், அப்பாஸுடைய மகனே, அப்படி தன்னுடைய அந்த கூட்ட குடும்ப உறவுகள்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்லுறாங்க, உங்களை என்னை அல்லாஹ்விடம் இருந்து பாதுகாக்க முடியாது. யா ஃபாத்திமத பிந்து முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் ஃபாத்திமாவே, லா உகுனி அன்கி மின் அல்லாஹி ஷையா, உன்னையும் அல்லாஹ்விடம் என்னை பாதுகாக்க முடியாது. மகளே, என்னிடம் விரும்பினால் என்னுடைய பொருளாதாரத்தை கேள் நான் தாரேன், அதை வேணும் நான் தந்துடுறேன். இந்த மார்க்கத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை பாதுகாப்பதற்கான கரண்டி எனக்கு கிடையாது. இன்னைக்கு யார் கரண்டி கொடுக்குறா? அல்லாஹ்வுடைய தூதரைக்கே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியாதாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதை, நீங்கள் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துடுங்க, இந்த கொள்கையை இஷ்டரூல் யாம்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் இந்த மார்க்கத்தில் நீங்கள் பயணித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என்னால் உங்களை அல்லாஹ்விடம் இருந்து காப்பாற்ற முடியாது என்று தன்னுடைய குடும்பத்துக்கு ரசூல்லா சொல்றாங்கன்னா, இவங்க கூப்பிடுறாங்க, வாங்க கையை பிடிங்க, தலப்பா விரிக்கிறாரு, எல்லாரும் பிடிச்சுக்கோங்க, பயத்து செய்யுங்க, நான் உங்களை சுவர்க்கத்து கூட்டி போறேன், அங்க மகசல்ல நான் இப்பேன், எல்லாரும் இணை பின்னால வரலாம், பயப்படாதீங்க, இப்படித்தான் கரண்டி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை அதை கொடுக்கலையே, சிந்தித்து பாருங்க, சோ எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம் இது. அப்ப நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள்லாம் இந்த சிக்கலுக்குள்ள மாற்றி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவில் மாற்றி இருக்கிறாங்க, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஃபாசி அவருடைய அறிஞரன் சொல்லக்கூடிய ஃபாசி என்பவர் சொல்கிறாராம், மன் அராத சாதத்து தாரையின், யார் இந்த ஈருலகத்துடைய அந்த மகிழ்ச்சியை சாதத்தை சீதவித்தனத்தை விரும்புகிறாரோ, ஃபல் யுலாசிம் அல் ஹதரத்தை, இரண்டு ஹதராக்களையும் கலந்து கொள்கிறார். இந்த இரண்டு ஹதராவை நீங்க பற்றி பிடிச்சா இந்த ஈருலகத்துடைய சாதத்தை உங்களுக்கு கிடைச்சிடும் என்று ஃபாசி சொன்னாராம். என்ன ஹதராது? காலையிலும் மாலையிலும் இரண்டு திக்ர் மஜ்லிஸ் வச்சிப்பார்கள், ஹதரா என்ற பெயரால். அதில் அவர்களாக கற்பித்த புனைந்த சில திக்ரல் இருக்கும், இதை ஓதினா அவங்களுக்கு சாதத்து கிடைக்குமா? இப்படி என்று சொல்லி அவர்களுடைய சேகுமார்கள், அவர்கள் அறிஞரன் யாரை வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த வியாக்கியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சோர்களே, மிக கவனமாக